நாலு நண்பர்கள் இருந்தாங்க, படித்தாங்க, வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறது புரியாமல் டெய்லி அப்போ வாக்கிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு பையன், ஒரு மாணவன் என்ன சொல்கிறேன், நம்ம ஏன் நமக்கு நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நாலு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் அவங்களால கிரகப்பிரவேசம் இருக்க முடியல. ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒரு புதிய அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு டின்னர் மீட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ நாலு புதிய நண்பர்கள் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நாலு பேருமே சொல்கிறாங்க, இது சரியாக நான் வந்து படித்தேன், எனக்கு படிப்பு ஏற்று வேலை கிடைக்கல அப்படிலாம் நிறைய பேசினாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து பக்கத்து டேபிளில் ஒரு வெயிட்டர் வந்து 50 ரூபா டிப்ஸ் வாங்குறது பார்த்தோன்னா, நம்ம ஏன் திரும்பி கேட்டரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல லெவலில் ஒர் 5-ஸ்டார் லெவலில் படித்தா நிறைய டிப்ஸ் கிடைக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறான். ஸோ அவன் வந்து மற்றவங்களையும் சொல்லி பகிர்ந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 8 வருஷத்தில் ஒரு பெரிய 5-ஸ்டார் ரோட்டில் ஒரு ஹெட் வெயிட்டர் ஆகி நல்லா சம்பாதி நல்ல பொசிஷன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு நாள் வந்து அந்த பெரிய ஹோட்டலுக்கு வந்து ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தர் வந்து கோட் சூட் போட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டார். 5-ஸ்டார் ஹோட்டல் ஆச்சா, ஒரு 1000 ரூபா பில் ஆச்சு. அவன் அந்த 1000 ரூபா பில் பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு கொடுத்தாரு. அந்த ஹெட் வெயிட்டர் பார்த்தவொன்னே அவர் ஞாபகம் வந்தது, அது 1000 ரூபா டிப்ஸாக கொடுத்தாரு. அந்த ஹெட் வெயிட்டர் வந்து அந்த கோட் போட்டதுமானு கேட்குறாரு ஃப்ரெண்ட்கிட்ட, என்னங்க நீங்கள் சாப்பிட்ட அமௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்குறீங்களே, இது எப்படி அப்படின்னு. அப்போ சொல்ல எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, இல்லைங்க அவனுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, 8 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், இவருக்கு நீ ஃப்ரெண்டாக இருந்தேன், அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தேன், நீ வந்து பக்கத்து டேபிளில் ஒரு வெயிட்டர் வந்து 50 ரூபா வாங்கினவுன்னே நீயும் வெயிட்டர் ஆகணும், ஒரு டாப் 5-ஸ்டார் வரலாம்னு நினச்சேன், அதே மாதிரி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, ஓ அதுக்கு தான் நீங்கள் அந்த 50 ருபீஸ் கொடுத்தீங்களான்னு. இல்லைப்பா, என் பக்கத்தால் உட்காந்துட்டு அந்த வெயிட்டரை பார்த்து 50 ரூபா வாங்கினவுன்னே அவனை மாதிரி ஆகணும்னு நினச்சேன், நான் வந்து உன் பக்கத்தால் உட்காந்துட்டு அந்த கொடுத்தவனை பார்த்தேன், அவனை உடனே பெட்டராக இருக்கணும்னு நினச்சி இன்றைக்கி சாதிச்சிட்டேன், திங்க் பிக் இன் லைஃப்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே சாதிச்சாங்க, ஒருத்தன் வாங்கினவன் பார்த்தோம், ஒருத்தன் கொடுத்தவனை பார்த்தான். நம்ம சிந்திக்கிற தன்மை தான், நம்ம எந்த கரியர் ஆகட்டும் லைஃப் ஆகட்டும், திங்க் பிக் இன் லைஃப், டெஃபினெட்லி யூ வில் பி அச்சீவிங் கிரேட் சக்ஸஸ்.